வெல்கம் டு சினி ரைட்டர்ஸ் டாட் காம். நாம இப்ப பார்க்க போறது அதாகப்பட்டது மகாஜனங்களே படத்தின் திரை விமர்சனம். சினிமாவில தற்போதுள்ள நடிகர்களில் காமெடி குணச்சித்திரம் இரண்டிலும் கலக்குபவர் தம்பி ராமையா. பல சோதனைகளை தாண்டி இன்று வெற்றியை அடைந்துள்ளார். இவரின் மகன் உமாபதி முதன் முறையாக கோலிவுட்டில் கால் வைத்துள்ள படம் தான் அதாகப்பட்டது மகாஜனங்களே. தம்பி ராமையாவை போல உமாபதியும் வெற்றியை ருசித்தாரா என்பதை பார்க்கலாம். படத்தோட கதை என்னன்னா, உமாபதி ஒரு கிட்டாரிஸ்ட். இவரின் கிட்டார் ஒரு சமயத்துல இவரிடமிருந்து வேறு சிலர் கைக்கு செல்கிறது. உமாபதிக்கு தன் கிட்டார் தான் இல்லாமே. அதனால அந்த கிட்டாரை தேடி உமாபதி செல்ல அந்த கிட்டார் மூலமாகவே அவருக்கு பல பிரச்சனைகள் சுற்றி வருது. இறுதியில அந்த கிட்டார் அவருக்கு கிடைத்ததா, இந்த பிரச்சனைகளில் இருந்து அவர் வெளிவந்தாரா என்பதே மீதி கதை. உமாபதி 6 அடி உயரம், நல்ல கலர் என தென்னிந்தியாவில் ரித்திக் ரோஷன் போல காட்சியளிக்கிறார். ஹீரோ மெட்டீரியல் என்றாலும் வரும் நாட்களில் கதை தேர்வில் கொஞ்சம் கவனம் தேவை. முதல் படம் ஜாலியாக பண்ணலாம் என்று முடிவெடுத்துள்ளார் போல. நடன காட்சிகள் எல்லாம் சிறப்பாக செய்துள்ளார். கொஞ்சம் சிரமப்பட்டால் நல்ல இடம் காத்திருக்கிறது. உமாபதி கிட்டாரை தேடி செல்லும் இடம், அதனால அவர் சந்திக்கும் பிரச்சனை என மிக ஜாலியாகவே திரைக்கதையை நகர்த்தி செல்ல முயற்சித்துள்ளார். பெரிய திருப்பங்கள் ஏதும் இல்ல. இதற்கு கருணாகரன் மிகவும் உதவியாக இருக்கார். சம பில்டப் செய்த அவர் உமாபதியிடம் தன்னை பற்றி சொல்லும் இடத்திலும் அதை தொடர்ந்து நடக்கும் காட்சி அமைப்புகளும் சிரிப்பிற்கு கேரண்டி. டி இமானின் இசை படத்திற்கு மிகப்பெரிய பலம். அதிலும் ஏனடி பாடல் சில காலம் எல்லோரின் ரிங்டோனாக இருக்கும். இருந்தாலும் அந்த 3 டியூனை விட்டு எப்போது வெளியே வருவார் என்று தெரியல. படத்தோட பிளஸ் என்னன்னா, கருணாகரன் காமெடி பல இடங்களில் ஒர்க் அவுட் ஆகியுள்ளது. டி இமானின் இசை. படத்தோட மைனஸ் என்னன்னா, கதையில் எங்குமே அழுத்தம் இல்லை, பெரிய திருப்பங்கள் எதுவும் இல்ல. மொத்தத்துல அதாகப்பட்டது மகாஜனங்களை எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாமல் சென்று பார்த்தால் கொஞ்சம் ரசிக்கலாம். இது போல பல படங்களின் திரை விமர்சனங்களை தெரிந்து கொள்ள சினி ரைட்டர்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.